திண்டிவனம் அருகே அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்து. ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் காயமடைந்த நிலையில் மற்ற பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையிலிருந்து சென்னை நோக்கி அரசு சொகுசு பேருந்தானது சென்று கொண்டிருந்தது. அப்போது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பாதிரி கிராமம் பெட்ரோல் பங்க் அருகே சென்று கொண்டிருக்கும் போது அதே மார்க்கமாக சென்ற கண்டெய்னர் லாரி ஒன்று அரசு பேருந்து மீது மோதிவிட்டு அங்கிருந்து சென்றது. இதில் அரசு பேருந்து தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. 42 பயணிகள் சென்ற இந்த பேருந்து விபத்துக்குள்ளானதில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்த அரசு பேருந்து ஓட்டுநர் சந்திரகாசன், காஞ்சிபுரம் மாவட்டம் இடையான்புதூர் பகுதியைச் சேர்ந்த நடத்துனர் ஜெயசீலன் உள்ளிட்டோர் காயமடைந்த நிலையில் மற்ற பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஓலக்கூர் போலீசார் காயமடைந்தவர்களை சிகிச்சைக்காக 108 ஆம்புலன்ஸ் மூலம் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு வழக்கு பதிவு செய்து விசாரணையை நடத்தி வருகின்றனர். இதில் விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற கண்டெய்னர் லாரியை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்.